சமூகம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் அமெரிக்க தேர்தலில் இடம்பெறுகின்ற சுவாரஸ்யமான விடயங்கள் குளறு படிகள் பிரச்சனைகள் சர்வதேச நாடுகள் என்ன கூறுகின்றன என்பது பற்றியும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அமெரிக்க தேர்தல் முடிவுகள் விழுப்புரம் நீடித்து வருகின்ற நிலையில் வெற்றிக்கு மிக அருகில் வந்துவிட்டாலும் கூட ஆறு வாக்குகளை வெல்ல முடியாமல் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜோ பிடன் பிணறி வருகின்றார் தற்போது இருக்கின்ற சூழ்நிலையில் டிரம்பிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது இல்லை என்றே கூறலாம் ஆனாலும் தோல்வியை ஏற்றுக்கொள்ள தான் தயாராக இல்லை என்று குழந்தை அடம்பிடிப்பது சர்வதேச செய்திகளில் வெளியாகிக் வெளியாக இது அமெரிக்க மக்கள் மத்தியிலும் திசனத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது தற்போது நிலவரப்படி இருநூற்று அறுபத்தி நான்கு வாக்குகளுடன் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜோ பிடன் தொடர்ந்து முன்னிலையில் வகிக்கின்றார் குடியரசுக் கட்சி வேட்பாளர் அதிபர் டிரம்ப் இருநூற்று பதினான்கு வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளார் தோல்வியை இருப்பதால் உடனே வாக்கு எண்ணிக்கை நிறுத்த வேண்டும் என்று ஏற்கனவே டிரம்ப் கோரிக்கை விடுத்திருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அது மாத்திரமில்ல அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பாக டிரம்ப் ஊடகங்களிடம் பேட்டி அளித்துக் கொண்டிருக்கையில் ஜனநாயக கட்சியினர் சட்டவிரோதமாக வாக்குகளை தங்களிடமிருந்து திருடி பயன்படுத்துகின்றார்கள் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார் சுமார் பதினேழு நிமிடங்கள் தொடர்ந்து பேசிய டிரம்பின் நேரடி பேட்டியை அமெரிக்க ஊடகங்கள் திடீரென்று நிறுத்திவிட்டதாகவே கூறப்படுகின்றது டிரம்ப் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் பொய்யான குற்றச்சாட்டுகளை அவர் சுமத்துவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள்

இப்போது வாக்குப்பதிவில் குளறுபடிகள் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்வது சரியல்ல என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இதற்கிடையில் என்னதான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அமெரிக்கா நிலைமையை மாற்றாது என்று சர்வதேச நிபுணர்கள் கோருகின்றார்கள் அமெரிக்கா அதன் முன்னுரிமைகளை மாற்றாது ட்ரம்ப் மற்றும் ஜோபிடனின் வெளியுறவுக் கொள்கைகளை செயல்படுத்துகின்ற முறைகள் வேறுபடுவது நிச்சயமாக சாத்தியம்தான் ஆனால் நோக்கம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் என்று கூறப்படுகின்றது ஜோபிடன் முக்கியமான சர்வதேச பிரச்சனைகளில் ஒருமித்த கருத்தை பெறுவதில் நம்பிக்கை கொண்டவர் என்று ஜனநாயக கட்சி மற்றும் ஜோபிடன் பற்றிய வல்லுநர்களும் கோருகின்றார்கள் தற்போது அமெரிக்காவின் மிகப்பெரிய கவலை சீனா தான் ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சியின் அனைத்து தலைவர்களும் இதை ஒப்புக்கொள்கின்றார்கள் எனவே இருந்தாலும் ஆக இருந்தாலும் சீனாவின் வளர்ந்து வருகின்ற உலகளாவிய ஆதிக்கத்தை குறைப்பதும் தற்போது நடந்து கொண்டிருக்கும் கட்டணப் போரை எதிர்த்து போராடுவதும் அவர்களது முன்னுரிமையாக இருக்கும் என்றே கூறப்படுகின்றது அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்ற நிலையில் கடினமான நாட்கள் இனிமேல் தான் வரப்போகின்றது என்று ஈரான் அதிபர் ஹசன் ரவுஹானி தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் அமெரிக்கா நடக்கும் தேர்தலை பற்றி

எதிர்கொள்வோம் கடினமான நாட்கள் அமெரிக்காவிற்கு இனித்தான் அமெரிக்காவின் அதிபராக ஜார் ஜார் வந்தாலும் வெற்றி பெற்றாலும் எதுவும் மாறாது எங்கள் நாடு அமெரிக்காவை எதிர்கொள்ள திட்டங்களை வகுத்து வருகின்றது என்று கோரியிருக்கின்றார் அத்துடன் அதிபராக ஜார் வந்தாலும் அவர்களை ஒரே மாதிரி தான் நாங்கள் நடத்துவோம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் புதிய அதிபர் சர்வதேச விதிகளையும் சட்டங்களையும் மதிக்க வேண்டும் ஈரான் நாட்டை அமெரிக்கா அதிபர் மதிக்க வேண்டும் எங்கள் மீதான தடைகளை நீக்க வேண்டும் யார் அதிபராக வென்றாலும் எங்கள் மீதான தடையை நீக்க வேண்டும் அதே போல சர்வதேச விதிகளை மதித்து செயல்பட வேண்டும் ஆனால் அமெரிக்காவின் வரலாற்றை பார்த்தவர்களுக்கு தெரியும் அவர்கள் எப்போதும் மாற என்று அவர் கூறியிருக்கிறார் சர்வதேச சட்டங்கள் ஒப்பந்தங்களை அமெரிக்கா மதிக்க வேண்டும் இல்லையென்றால் அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் எங்கள் மீது தடைகளை நீக்க வேண்டும் அப்படி தடைகளை நீக்கினால் மட்டுமே நாங்கள் அணு ஆயுத ஒப்பந்த பேச்சுக்களை நடத்துவோம் என்று ஈரான் அதிபர் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார் ஈரான் விவகாரத்தில் ஜோபிடன் தனது கொள்கையை ஏற்கனவே தெரிவித்து விட்டார் அதிபராக தேர்வு செய்யப்பட்டால் ஈரான் மீதான பொருளாதார தடையை நீக்குவேன் என்று கூறியிருக்கிறார் ஈரானுடன் அணு ஆயுத ஒப்பந்தத்தை மேற்கொள்வோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் ஈரான் அதிபர் ஹசன் ரஹானி இரண்டு அதிபர் வேட்பாளர்களையும் சீண்டும் விதத்தில் பேசியிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ட்ரம்ப் ஜோபிடன் ஜார்கந்தாலும் இருவரில் யார் வெற்றி பெற்றாலும் அமெரிக்க இந்திய உறவு எப்போதும் போலவே தொடரும் என்றே தெரிகின்றது நிபுணர்களின் கருத்துக்களின்படி பார்க்கின்ற போது இந்தியா உலகளவில் தவிர்க்கவே முடியாத சந்தையாக விளங்குகின்றது எனவே ஜனநாயக கட்சியோ குடியரசுக் கட்சியோ இரண்டில் எது ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியாவுடனான வர்த்தக உறவை சிறப்பாக வைத்திருக்கவே விரும்பும் என்ற கருத்துக்கள் நிலவுகின்றன அதே சமயம் அமெரிக்காவின் நலன்களுக்காக இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாடு எடுக்க வேண்டிய சூழல் வந்தால் இரண்டு கட்சிகளுமே ஒன்றுக்கொன்று சளைத்தது அல்ல என்றும் கூறப்படுகின்றது திறன் வாய்ந்த இந்தியர்களை பயன்படுத்திக் கொள்வதில் இரு கட்சிகளும் ஒரே மாதிரியாகத்தான் செயல்படுகின்றன எனவே இந்தியா இந்த விடயத்தில் சூழலுக்கு ஏற்றவாறானே கையாள வேண்டும் என்று கூறப்படுகின்றது அது மாத்திரமல்ல அமெரிக்காவின் இரு சீனாவை வருகின்றன அமெரிக்காவின் அடிப்படை நோக்கம் கட்டண போரை எதிர்த்து சமாளிப்பது மட்டுமல்ல சீனாவின் உலகளாவிய ஆதிக்கத்தை தடுப்பதுமாகும் தனது மாபெரும் வெல்லரசு அந்தஸ்தை சீனா தட்டிப்பறிப்பதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்கின்றது இந்திய அமெரிக்க உறவின் மூலம் இதை நிறுத்த முடியாவிட்டாலும் நிச்சயமாக தாமதப்படுத்த முடியும் என்ற கருத்துக்கள் நிலவுகின்றன அத்துடன் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையில் நிலவுகின்ற பதட்டம் ஜோபிடனின் வருகைக்கு பிறகு தொடரும் என்று கூறப்படுகின்றது இதேவேளை பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அமெரிக்க அதிபர் தேர்தலின் முடிவுகள் வெளிவர உலகமே காத்திருக்கின்ற நிலையில் ஜனநாயக கட்சியின் ஜோபிடன் அதிபராக வர வேண்டும் என்று ஆவலாக காத்திருக்கும் நாடுகளில் பாகிஸ்தானும் ஒன்று என்ற கருத்துக்கள் நிலவுகின்றன பாகிஸ்தானுக்கு மீது அவ்வளவு அக்கறை என்ன என்று கேட்டால் அதற்கு பல காரணங்கள் உள்ளதாக கூறப்படுகின்றது டொனால்டு பாகிஸ்தான் பல சிக்கல்களில் சிக்கிக் கொண்டது வெற்றி அவர்களது பல சிக்கல்களை சரி செய்யும் என்ற நம்பிக்கை பாகிஸ்தானுக்கு இருப்பதாக கூறப்படுகின்றது எப்போதும் ஜோபிடன் தங்கள் பக்கம் நிற்பார்கள் என்ற நம்பிக்கை பாகிஸ்தானுக்கு இருப்பதாகவும் சர்வதேச நிபுணர்கள் கோருகின்றார்கள் இவ்வாறு அமெரிக்காவின் தேர்தலுடைய முடிவுகள் இன்னும் முழுமையாக வெளிவராத நிலையில் உலக நாடுகளும் தங்களுடைய கருத்துக்களை பரவலாக முன்வைத்து வருகின்றன இருந்தபோதிலும் இன்னும் சில நாட்களுக்கு அமெரிக்க தேர்தல் முடிவுகள் நீடிக்கத்தான் போகின்ற கருத்துக்கள் சர்வதேச நிபுணர்கள் மத்தியில் நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டுருங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்